ஸ்ரீகுருப்பியோ நம சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம்டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 9ஆம் தேதி 2023, தமிழ் மாதம் சுபக்ருது வருடம், தட்சிணாயன புண்ணியகாலம், மார்கழி மாதம் 25ஆம் தேதி. இன்றைய தினம் திருமதி காயத்ரி அவர்களின் கேள்விக்கான பதிலை சொல்லலாம். இது மிகவும் பொதுவான, எல்லோருக்கும் பொருந்தி வரக்கூடிய கேள்வியாகவும் இது அவர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தகவலின்படி உங்களுக்கு வரக்கூடிய லக்னம் ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன லக்னம், மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியாக இருக்குது. கேள்வி என்ன அப்படின்னா, இவங்களுடைய ராசி தனுர் ராசி, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மகர ராசியில் இருக்காங்க, கணவன் கும்ப ராசியில் இருக்காங்க, ஒரே வீட்டில் இத்தனை ராசியும் இருக்குது, 7.5 சனி போயிட்டுருக்கு, எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இவங்களோட கேள்வி. ஏற்கனவே இந்த 7.5 சனியின் தாக்கத்தை அவங்க உணர்ந்திருக்காங்க, அது அவங்களுடைய கேள்வியிலேயே புரியுது. உங்களுடைய தசாபுக்தி அப்படிங்கிறது வந்து செவ்வாய் தசை போய்கொண்டிருக்கு, June 2016 June 2023 வரைக்கும். இதில் செவ்வாய் அப்படிங்கிறவர் 6க்கும் 11க்கும் உடையவர். அதனால் உங்களுக்கு 6ஆம் இடத்தோட ஒரு கனெக்ஷன் வரும்பொழுது கொஞ்சம் அவஸ்தைகள் இருக்கும், நோய்வாய்ப்பட்டிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா கடன் தொந்தரவு அதிகமாக இருக்கும், இல்லைனா எந்த விஷயம் எடுத்தாலும் அதுக்கு ஒரு எதிர்ப்பு வந்துகிட்டே இருக்கும். இந்த வகையிலலாம் கொஞ்சம் அவஸ்தைகள் இந்த 7.5 சனியில் நீங்கள் கட்டாயம் வந்து எதிர்கொண்டிருக்க விஷயமாக இருக்கும் கண்டிப்பாக. இந்த 7.5 சனி அப்படிங்கிறது பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு நைட்மேர் மாதிரி, ஒரு பயம் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. இது எல்லாருக்கும் அதே மாதிரி அமைந்து விடாது. அவருடைய சொந்த ஜாதகத்தில் சனியின் இருப்பு, சனி எப்படி இருக்கார், வலுவாக இருக்காரா, எல்லாத்தையும் வைத்து தான் இருக்குது அந்த சனியின் தாக்கம் எந்த அளவிற்கு இருக்கும் அப்படிங்கிறது. இப்போது ஒரே குடும்பத்தில் இந்த 7.5 சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரே குடும்பத்தில் அதே ராசியில் அடுத்தடுத்த ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக சோதனை மிகுந்ததாக இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 7.5 சனி முடிவுக்கு வரப்போகுது. அதனால் நீங்கள் பெரிய ஒரு டென்ஷன்லேருந்து வெளியில் வரா மாதிரி தான் திருமதி காயத்ரி அவர்களுக்கு இருக்கும். நீங்கள் வர மிதுன லக்னமாக இருக்கீங்க, தனுர் ராசியாக இருக்கீங்க. ராசியிலேருந்து எடுத்தாலும் உங்களுக்கு 7.5 சனி, லக்னத்திலேருந்து எடுத்தாலும் அஷ்டம சனி, பெரும் பாதிப்பு தான் உங்களுக்கு இருந்திருக்கும், என்னால் உணர முடியுது. இப்போது இதற்கு தீர்வு என்ன அப்படின்னா, கண்டிப்பாக கஷ்டம் இருக்கும், கஷ்டம் இல்லாமல் இருக்காது. இப்போ சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேட்டல் சார்ட், பிறந்த ஜாதகத்திலேயே சனியின் இருப்பு நன்றாக இருக்கும், சனி வந்து நல்ல பிளேஸ்மெண்ட்டில் குருவின் பார்வை வாங்கிலாம் அமர்ந்திருப்பார், அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த மாதிரி குடும்பத்தில் அடுத்தடுத்து எல்லோரும் இருக்காங்க அப்படின்னா, யாருக்கு அந்த சனியின் துணை நன்றாக இருக்கோ அவர்கள் வந்து தன்னால் வந்து அந்த குடும்பத்திலிருந்து விலகி இருப்பாங்க. உதாரணத்துக்கு படிக்கும் வயதில் இருப்பாங்க, அந்த படிப்பின் காரணமாக அவங்க வீட்டிலேருந்து போய் ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிப்பாங்க, இல்லை வேலையின் காரணமாக சொந்த ஊரை விட்டு வெளியூரில் தங்கி வேலை செய்கிற மாதிரி போயிடுவாங்க. இப்படி தன்னால் இயற்கையாகவே அவர்களை வந்து குடும்பத்திலிருந்து தனித்து வைத்து ஒரு காரணத்துக்காக தனித்து கொஞ்ச நாள் இருக்க மாதிரி பண்ணிடுவார். இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை, எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சோதனைகள், அந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்க தான் இருக்கும். அந்த பாதிப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும். முதல்ல நீங்கள் விடாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளை கட்டாயம் பண்ணுங்கள். நீங்கள் 4 பேரும் சேர்ந்து, உங்கள் குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து குலதெய்வ வழிபாடை விடாமல் செய்வது, அதே மாதிரி பைரவர் வழிபாடு, சனிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது, உங்களால் முடிந்த வரைக்கும் கொஞ்சம் அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது, அதாவது வந்து அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு பூர்த்தி செய்கிறது, அன்னதானங்கள் பண்ணுவது, இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள். அப்படியே வந்து ஒரு 100 பேரை கூப்பிட்டு அன்னதானம் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. சனிக்கிழமைகளில் யாரோ ஒருவருக்கு நீங்கள் வந்து உணவு வாங்கி கொடுக்கலாம், ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தரும் வாங்கி கொடுக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்க. இந்த மாதிரி உங்களுடைய அந்த தர்ம சிந்தனை அப்படிங்கிறத வளர்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக இருக்குது. பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த சனி பகவான் அவரனால் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது நிச்சயம் குறையும். உங்களுக்கு ஏற்பட்ட மாதிரியே சோதனைகள் உங்களுடைய கணவருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் ஏற்படணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. அவர்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்தும், சனியின் வலுவை பொறுத்தும் தான் இந்த தாக்கங்கள் அமையப் போகுது. அதனால் நம்பிக்கையோடு இந்த காரியங்கள்லாம் நீங்கள் செய்யுங்க, நம்புங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். இன்றைய பஞ்சாங்கம் சூரியோதயம் காலை 6:34 அளவில், கிழமை திங்கட்கிழமை, நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம், முழு இரவும் இருக்குது, திதி
கிருஷ்ணபக்ஷ த்விதியை காலை 9:39 வரை, அதன்பின் கிருஷ்ணபக்ஷ த்ரிதியை. யோகம் விஷ்கம்பம் யோகம் காலை 10:32 வரை, அதன்பின் பிரீத்தி யோகம். கரணம் கரசை கரணம் காலை 9:39 வரை, அதன்பின் வனசை கரணம் இரவு 10:54 வரை, அதன்பின் பத்திரை கரணம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள்: அபிஜித் முகூர்த்தம் காலை 11:53 மணி முதல் 12:39 மணி வரை. இன்றைய நாளுக்கு அமிர்த காலம் இல்லை. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை 7:59 மணி முதல் 9:25 மணி வரை. யமகண்டம் காலை 10:50 மணி முதல் 12:16 மணி வரை. குளிகை காலம் மதியம் 1:41 மணி முதல் 3:07 மணி வரை. இன்றைய நாளுக்கான தமிழ் யோகம்: சித்த யோகம், முழு இரவும் இருக்கு. இன்று கிழக்கு சூலம், இன்றைய நாள் மேல்நோக்கு நாள். இன்று பூராடம், அதன் பின் உத்திராடம் நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய நாளுக்கான கோச்சார கிரக நிலவரத்தை பார்க்கலாம். தனுர் லக்னம், லக்னத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் குரு, மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன், துலாத்தில் கேது. இந்த கோச்சார கிரக நிலவரத்தின் அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். அன்பான மேஷ ராசி அன்பர்களே, அற்புதமான நாளாக இருக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு. தளர்வுகள் தீரக்கூடிய நாள், சோதனைகள் மறையக்கூடிய நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். தடைகள் நிறைய வந்திருந்தது. ஒரு காரியம் ஆரம்பித்தா அதில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு இருந்ததெல்லாம் போக, இன்றைய தினம் அந்த பிரச்சனைகள் ஒன்றொன்றாக குறையிறது அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும். நல்லபடியாக அந்த காரியத்தை முடிக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை முதலில் மனதில் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. உடல் சோர்விலிருந்து ஒரு விடுதலை, உடல் சுறுசுறுப்பு, உடல் வலிமை, காரணமே இல்லாமல் சோர்ந்து படுத்துக்கிறது அப்படிங்கிறது இருக்கும். ஒன்று, உடலில் வந்து கொஞ்சம் டயர்டாகிறது, இல்லைன்னா வந்து மனதில் வந்து ஒரு தளர்வு ஏற்படுறது, இரண்டுமே அதற்கு காரணமாக இருக்கும். இரண்டுமே இன்றைய தினம் தீர்ந்து ஒரு சுறுசுறுப்போடு உற்சாகத்தோடு இன்றைய தினத்தில் நீங்கள் காணப்பட போகிறீங்க. முயற்சிகள் அனைத்தும் நல்லபடியாக உங்களுக்கு நல்ல பலன்களை இன்றைய தினம் ஈட்டுத்தரப்போகுது. இல்லத்தில் இளைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வழியிலலாம் இன்றைய தினம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நன்மையோ ஒரு ஆதாயமோ இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஏற்படும். தாய் வழி உறவுகள் ஆதரவாக இன்றைய தினத்தில் இருக்க போகிறாங்க. வீடு வண்டி வாகனங்கள் வாங்கும் அமைப்பும் இன்றைய தினத்தில் இருக்குது. இன்று அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு நற்பண்புகள் உங்களுக்கு இன்றைய தினம் அதிகம் வெளிப்படும். பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு சேமிக்கும் எண்ணம் இன்றைய தினம் அதிகரிக்கும். கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு காரிய தடைகள் உண்டாகலாம். இன்றைய தினம் சிவபெருமானை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, அற்புதமான நாளாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இருக்கும். பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாளாக நிறைய பேருக்கு அமைய போகுது. எப்போதும் போகிற காரியங்கள் தான் இன்றைய தினமும் நான் செய்கிறேன், ஆனால் இன்றைக்கினோ எல்லாரும் என்னை பாராட்டும் விதமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து கேட்பீங்க அப்படின்னு நீங்களே உள்ளத்தில் உணரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைய போகுது. முயற்சிக்கு அற்புதமான வெற்றி கிடைக்கிறது. துணிச்சலோடு பல விஷயங்களுக்கு முடிவெடுப்பது, இது எல்லாமே பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக உங்களுக்கு அமைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. தொழில் ரீதியாக சிறிதூர பிரயாணங்கள் போக வாய்ப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும். நட்பு வட்டாரம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. தொழில் ரீதியான அறிமுகங்கள், நட்பு வட்டங்கள் அப்படிங்கிறது அறிமுகமாகும். நன்மையிலையும் அது முடிய போகுது. நிறைய முக்கியமான முடிவுகள் அப்படிங்கிறது எடுப்பீங்க. அதே மாதிரி பண வரவுக்கு குறைவில்லாத நாளாக இருக்கும். உங்களுடைய லாபத்திற்காக நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு இருக்கீங்களோ அதை அனைத்தையும் இன்றைய தினம் செய்து நல்ல லாபத்தை காணக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமையப்போகுது. குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. உங்களுடைய முடிவுக்கு அவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இன்றைய தினம் பரிபூர்ணமாக கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களின் மூலமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட போகுது. சாமர்த்தியமாக பேசுவது அப்படிங்கிறத இன்றைய தினம் செய்து அனைத்து காரியங்களையும் நல்லபடியாக முடித்து கொள்ள போகிறீங்க. இன்று கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கும். ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் பொறுமையோடு இருந்தால் நன்மைகள் பல உண்டு. மிருகசீரிஷ நட்சத்திரம்
ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் அமைதியின்மை அதிகரிக்கும். இன்றைய தினம் முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மிதுன ராசி அன்பர்களே, அற்புதமான நாளாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்குது. உங்களுடைய வாக்குத்தன்மை, பேச்சு திறன் இதெல்லாம் வந்து அற்புதமாக இருக்கும். எந்த காரியமாக இருந்தாலும் பேசியே காரியத்தை சாதிச்சுப்பீங்க. பாதி வேலை உங்களுடைய பேச்சிலேயே முடிச்சுப்பீங்க. மீதியை வந்து உங்களுக்கு சாதகமாக மற்றவர்களே செய்து முடித்துட போகிறாங்க. அதனால் ஒரு விதமான அமைதி, ஒரு விதமான மன நிறைவு இது எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சி பேச்சுவார்த்தைகள் நிறைய பேர் இல்லங்களில் இன்றைய தினம் அதை பற்றி பேசுவீங்க. பண வரவுக்கு குறைவில்லாத நாளாக இன்றைய தினம் அமையும். பொருள் சேர்க்கை, நிறைய புது ஆடை ஆபரண சேர்க்கைகள், வீட்டிற்கு தேவையான பொருட்கள், இந்த வகையிலெல்லாம் நிறைய செலவுகள், அதெல்லாம் நிறைய இன்றைய தினம் வாங்குவீங்க, ஷாப்பிங் போவீங்க. வண்டி வாகனங்கள் வாங்கும் அமைப்பு, புதிய வீடு வாங்கணுங்கிற முயற்சி, இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இன்றைய தினம் முடிய போகுது. உங்களுடைய மனதில் பாசம் அதிகரிக்கும். வீட்டில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் ரொம்பவும் பரிவோட கனிவோடு நடந்துப்பீங்க. யாருக்காவது ஏதாவது வேணும் அப்படின்னு ரொம்ப தேவையோடு இருக்கவர்களிடத்தில் கொஞ்சம் பாசமாக பழகி அவர்களின் தேவைகளை கேட்டறிந்து நடந்து கொள்ளுவீங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான சூழல் இல்லங்களில் இன்றைய தினம் ஏற்பட போகுது. இன்று மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சுகம் கெடும், அதாவது வந்து கொஞ்சம் அசௌகரியங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய நாட்களில் இன்றைய தினம் ஏற்படலாம். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்போகுது. புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு கற்பனை சக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும். நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து கனவிலேயே இன்றைய தினம் நீங்கள் வந்து காண போகிறீங்க. இன்றைய தினம் முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி அன்பர்களே, சந்தோஷமான நாள், அற்புதமான நாள் கடகராசி அன்பர்களுக்கு. உங்களுடைய மனதில் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போய் பேசினா எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குமோ, ஒரு ஃபேமிலியில் சுப நிகழ்ச்சி பேச்சுவார்த்தைகள் எவ்வளவு சந்தோஷத்தை தருமோ, அந்த மாதிரி நிறைய நிறைவும் சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும். கேளிக்கை நிகழ்ச்சிகளில் நிறைய போய் கலந்துப்பீங்க. ஃபேமிலியோடு வந்து அவுட்டிங் போடுறது, இல்லை எல்லாரோடையும் சேர்ந்து டூர் போகிறது, இந்த விஷயங்கள்லாம் நிறைய செய்வதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அமையப்போகுது. செலவுகள் அதனால் கண்டிப்பாக கூடும். வெளியில் போகிறோம் வரோம் அப்படின்னாலே நமக்கு செலவுகள் அதிகரிக்கும். இந்த மாதிரி செலவுகள் சற்று அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. சில விஷயங்கள், ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களிலோ, ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக வந்தால் அந்த இடத்துல கொஞ்சம் மனப்பதட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நல்லபடியாக முடியணும், நல்லபடியாக செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் மாதிரி உங்களுடைய மைண்டில் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. முயற்சிகள் அதிகம் செய்வீங்க. உங்களுடைய வேலை ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் மிகுந்த நாளாக, சிறிதூர அல்லது கடல் தாண்டின பிரயாணங்கள் போகக்கூடிய நாளாக இந்த நாள் நிறைய பேருக்கு இருக்குது. தைரியமாக நிறைய விஷயங்கள் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டம் வரும்பொழுது அந்த இடத்துல சிறிய தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் நீங்கள் காணலாம். இன்று புனர்பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு கர்வம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கட்டாயம் நீங்கள் இன்றைய தினம் தவிர்த்து கொள்ளணும். பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு கனவுகள் நினைவாகக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்போகுது. ஆயில்யம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு நினைவாற்றல் இன்றைய தினம் சற்று அதிகரிக்கும். இன்று குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்கள் எதிலும் சற்று கவனம் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொள்ளணும். குறிப்பாக நீங்கள் செய்யும் காரியங்களில் கவனச்சிதறல்கள்னால சில பிரச்சனைகள், சில அவமானங்கள் சந்திச்சிடலாம். இன்னும் உங்ககிட்ட நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துட்டேனே, இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற ஒரு அவப்பெயர்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கவனச்சிதறல்கள், அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இன்றைய தினத்தில் இருங்க. குறிப்பாக வேலை செய்யும் இடத்துல மேலதிகாரிகள் இவர்களை நீங்கள் வந்து பகைத்து கொள்கிறதோ, இல்லை வந்து தொழில் செய்யும் இடத்துல வந்து அந்த சமூகத்தில் அந்தஸ்தில் உயர்வாக இருக்கக்கூடியவர்களை பகைத்து கொள்வதோ, இதெல்லாம் இந்த தினத்தில் நீங்கள் கட்டாயம் செய்யக்கூடாது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும். அதன் மூலமாக நன்மைகள் அதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. குடும்பத்திலும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு சாதகமான சூழலே இன்றைய தினத்தில் நிலவப்போகுது. உங்களுடைய கவனம், உங்களுடைய மனக்கட்டுப்பாடு, இதை மட்டும் இன்றைய தினம் நீங்கள் மனதில் வைத்து கொண்டீங்கன்னா அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பயம் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு
கவலைகள் நிவர்த்தி இல்லை கஷ்டங்கள் நிவர்த்தி எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைய தினம் சாஸ்தாவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும். வளர்ச்சியை காணக்கூடிய நாளாக இந்த நாள் நிறைய பேருக்கு இருக்க போகுது. பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றம் இல்லை, உங்களுடைய வாழ்க்கை தரத்தை ஒரு படி உயர்த்திக்கொள்ள அது எந்த விதமான முன்னேற்றமாக இருந்தாலும் அதற்கு முயற்சி செய்தீங்கன்னா அற்புதமான பலனை இன்றைய தினம் நீங்கள் பெற முடியும். தொழில் அபிவிருத்தி ஆவது, தொழிலுக்கு எதெல்லாம் வந்து தடைகளாக நின்றுதோ, வியாபாரத்துக்கு லாபம் வராமல் எதெல்லாம் வந்து சில கஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்துருந்ததோ அதை எல்லாம் இன்றைய தினம் தன்னால் விலகி வெற்றி உங்களுக்கு லாபம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் சற்று அதிகமாகவே இருக்குது. நிறைய பேருக்கு வந்து உயர் பதவிகள் கௌரவ பதவிகள் கிடைக்கும். நுட்பமாக யோசித்து செயல்படுவது அப்படிங்கிறத கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினம் நீங்கள் பண்ணுவீங்க. எந்த காரியமாக இருந்தாலும் ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை வெற்றிகரமாக முடிக்கலாம். அந்த மாதிரி இன்றைக்கி நுட்பமாக சிந்தித்து செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. கௌரவ பதவிகள் உயர் பதவிகள் வகிக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாளாக அமையும். அனுகூலங்கள் அதிகம் இருக்கும். இன்று உத்திரம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் சின்ன கவனம் எதிலுமே வைத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை உயரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகம் சற்று குறைவாக இருக்கும். இன்றைய தினம் முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான துலாம் ராசி அன்பர்களே, கடினமான உழைப்பை போடக்கூடிய நாளாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் இருக்கும். உழைப்பின் மீது நம்பிக்கை இருக்கும். லக்கெல்லாம் அப்புறம் அதிர்ஷ்டம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இன்றைக்கி நான் உழைக்கிறத உழைச்சிடுறேன் அப்படின்னு உங்களுடைய உழைப்பை போட்டு ஒரு முன்னேற்றத்தை இன்றைய தினம் நீங்கள் காண போகிறீங்க. தடையாக எது வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய அந்த மன உறுதி உங்களை ஒரு படி உயர்த்த போகுது. தொழில் ரீதியாக கடல் தாண்டின பிரயாணங்கள் போவதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாக நிறைய முதலீடுகள் செய்வது, ஒரு கடை திறக்கிறது இல்லை இந்த இடத்துலேருந்து வேறு இடத்திற்கு நம்ம மாற்றுவது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி இந்த வியாபாரத்தில் நல்ல லாபத்தை இன்றைய தினம் நீங்கள் காண போகிறீங்க. தந்தை வழி உறவுகள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். தந்தை வழியிலெல்லாம் தொழில் எடுத்து நடத்துகிறவங்களுக்கு நல்ல லாபத்தை இன்றைய தினம் காண முடியும். எண்ணத்தில் நல்ல சிந்தனைகள் தோன்றும். நிறைய பேருக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். யாராவது வந்து கேட்டாங்கன்னா உங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல உதவி செய்யலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இன்றைக்கி மனதில் தோன்றக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்று சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் கடினமாக உழைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு நேர்மையான சிந்தனைகள் மனதில் அதிகம் எழும். விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்குது. இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான விருச்சிகராசி அன்பர்களே, எதிர்பாராத நல்ல மாற்றங்களை விருச்சிகராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. கஷ்டங்கள் கவலைகள் இதெல்லாம் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அதெல்லாம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அந்த கவலைகள்லாம் மறைந்து ஒரு சந்தோஷம் ஒரு நிறைவு அப்படிங்கிறது உங்களுடைய மனதில் ஏற்பட போகுது. பொருளாதார நெருக்கடிகள் கடன் வாங்கணுமோ அப்படிங்கிற ஒரு கவலையில் இருந்திருப்பீங்க. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் உதவிகள் கிடைக்க பெற்று அந்த தேவைகள் பூர்த்தி ஆவது அப்படிங்கிறதுலாம் நடைபெற போகுது. தொழில் ரீதியாக வராத கடனை வசூல் செய்கிறது இதெல்லாம் இந்த தினத்தில் நீங்கள் செய்வீங்க. வேறு வகைகளெல்லாம் எப்படி பணத்தை வந்து நம்மளால் லாபம் தொழில் ரீதியாக எடுக்காமல் வேறு எந்தெந்த வகைகளெல்லாம் உங்களுக்கு பணம் வந்து சேரணும் அப்படின்னு இருக்கோ அதெல்லாம் இந்த தினம் உங்களுக்கு கை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆராய்ச்சி போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அதில் ஒரு முன்னேற்றம் அடைவது அப்படிங்கிறத இன்றைய தினத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய சிந்தனைகள்லேயும் ஆழ் மனதில் நிறைய விஷயங்களை பற்றி யோசித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதும் இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல லாபமும் நல்ல முன்னேற்றமும் அடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. உயரதிகாரிகள் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இவர்களிடத்துலலாம் இன்றைய தினம் நீங்கள் அன்பாக பழகி நிறைய விஷயங்களை நீங்கள் சாதித்து கொள்ள போகிறீங்க. இன்று விசாகம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பம் அப்படிங்கிறது சில இடங்களில் இருக்கலாம்.
அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு தன லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். இன்றைய தினம் குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினம் இருக்குது. பொறுமையோட நிதானத்தோட இன்றைய தினத்தில் நீங்கள் வந்து கையாளுங்க. நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்பை எந்த வாய்ப்பை எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் தெளிவாக இருங்க. புதிய முயற்சிகளாக இருந்தால் அதை தவிர்த்துக்கோங்க. அன்றாட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். வேலைக்காக கடினமாக உழைக்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுடைய சிந்தனை சிதறல்கள் சில இடங்களில் உங்களுக்கு ஒரு தடுமாற்றத்தை கொடுக்குற மாதிரியான சூழல்கள் இருக்குது. அதனால் வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் இழுபறி இல்லை கால தாமதங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இன்றைய தினத்தில் சற்று அதிகமாகவே இருக்குது. குடும்பத்தில் ஏதோ ஒரு சின்ன ஒரு சண்டையோ சச்சரவோ இதெல்லாம் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். குறிப்பாக வாழ்க்கை துணையோடு சில சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. விட்டு கொடுத்து போங்க, முடிந்த வரைக்கும் அமைதியாக சென்றுடுங்க. புரிதல்களோடு நீங்கள் பழகுனீங்க அப்படின்னா இன்றைய தினத்தில் சங்கடங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். இன்று மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஞானம் ஏற்படும். அதாவது சில விஷயங்களில் ஒரு தெளிவு அப்படிங்கிறது ஏற்படும். பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆழ்ந்த சிந்தனை மனதில் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் சற்று அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களுடைய குலதெய்வத்தையும் விநாயகரையும் வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்கும். நல்ல மேன்மை உண்டாகும், தனலாபம் உண்டாகும். பணப்பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் ஓரளவுக்கு தீரும். கடன் வாங்கியாவது சில விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் செய்திருவீங்க. ஏதோ ஒரு வகையில் கையில் பணப்புழக்கத்தை நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகுது. நண்பர்கள் உறவுகள் இவங்க இடத்தெல்லாம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். ரொம்பவும் வந்து நம்மளுடைய ரகசியமான விஷயங்கள் இல்லை ரொம்பவுமே வந்து பர்சனலாக வச்சுக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம நண்பர்கள் தானே அப்படின்னு பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா அது அனைவர் இடத்துலையும் வந்து போய் சேர வாய்ப்புகள் இருக்குது. சில விஷயங்களை நீங்கள் உங்களுக்குள்ளேயே வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களுக்கு கொஞ்சம் கவனம் கொடுங்க, முக்கியத்துவம் கொடுங்க. செக்கப் போகணுமா, ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா, இல்லை மருந்து வாங்கணுமா, எல்லாமே இன்றைய தினம் கட்டாயம் அவங்களுக்காக கொஞ்சம் நேரம் செலவழிக்க வேண்டியதாக இன்றைய தினத்தில் இருக்குது. புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும், அதற்காக கடன் உதவிகள் இதெல்லாம் கேட்டு நீங்கள் அதற்கான முயற்சிகளில் நிறைய பேர் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேலை வாய்ப்பு இன்றி தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு நிறைய இன்டர்வியூ கால் ஃபார் இதெல்லாம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகுது. இன்று உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஷார்ட்கட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் அதன் வழி நீங்கள் இன்றைய தினம் சென்று வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு மறதி சற்று அதிகரிக்கும். இன்றைய தினம் சிவபெருமானை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய கஷ்டங்கள் நிறைய விஷயங்கள் நடந்து அதன்பின் ஒரு நன்மை பிறப்பது அப்படிங்கிறத இன்றைய தினத்தில் நீங்கள் பார்க்கலாம். சில சங்கடங்கள் அப்படிங்கிறது வரும், ஆனால் அது தன்னாலேயே மறைந்து உங்களுக்கு அதுவே வந்து ஒரு நன்மையாக முடியறதுக்கான சூழல்கள் அப்படிங்கிறது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே இருக்குது. தொழில் ரீதியாக அதிக போட்டிகள் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு யுக்தி பயன்படுத்துனீங்கன்னா தான் உங்கள் பக்கம் அந்த கஸ்டமர்ஸ்லாம் திருப்ப முடியும். அந்த மாதிரி நிறைய போட்டிகள் நிறைந்த நாளாக இன்றைய தினத்தில் இருக்குது. வேலை ரீதியாக இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். கடினமாக உழைக்கக்கூடிய சூழல்கள் அதெல்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்கப்போகுது. கடன் உதவிகள் இதெல்லாம் உங்களுக்கு நினைத்த நேரத்திலேருந்து நினைச்ச இடத்துலேருந்து கடன் உதவிகள் இதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி கடன் திருப்பி அடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களால் இன்றைய தினம் அது முடியும். அதற்கும் சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மாற்றத்தை விரும்புபவர்கள், அதாவது வேலை மாற்றமோ இடமாற்றமோ விரும்புபவர்கள் இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளில் அதிகம் ஈடுபடக்கூடிய நாளாக இருக்கும். ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம், பொறுப்பு ரொம்ப இதில் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்களாகவே முன்னின்று செய்வது அப்படிங்கிறத செய்யும் பொழுது பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். இன்று அவிட்டம் நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு விரோதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கவனமாக பழகுங்கள். சதயம் நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு
இன்றைய தினம் துயரம் தீரக்கூடிய நாளாக, அதாவது கஷ்டங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு பொருள் சேரக்கூடிய யோகம் இந்த தினம் அதிகமாக இருக்குது. சிலர் வந்து ட்ரெஸ் வாங்குவீங்க, சில பேர் தங்கம் வாங்குவீங்க, சில பேர் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க. இந்த ஏதோ ஒரு வகையில் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது இன்றைய தினம் ஏற்படும். அதே மாதிரி கஷ்டங்கள்லாம் மறைந்து ஒரு அமைதியான ஒரு ரம்யமான சூழல் இல்லத்திலையும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி இன்றைய தினத்தில் ஏற்பட போகுது. கஷ்டங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்போகுது. உறவுகள் வழியில் நன்மைகள் உண்டாகும். அவங்களால் நிறைய விஷயங்களை இந்த தினம் நீங்கள் சாதித்து கொள்ள போகிறீங்க. கஷ்டங்கள்னு போய் நின்னீங்கன்னா அவங்களுடைய உதவி கட்டாயம் இந்த தினம் உங்களுக்கு கிடைக்க போகுது. வாழ்க்கை துணையோடு ஒரு நிம்மதியான ஒரு நேரம் செலவழிப்பது, டென்ஷனாக ஏதாவது ஒரு சண்டை போடுறது மட்டுமே ஒரு டைமாக இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு டைமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாளாக அமையக்கூடும். உறவுகள் பலப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா நிறைய ஆர்டர்ஸ் தேடி வரும், வாய்ப்புகள் தேடி வரும். புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்க அதுக்கான டாக்குமெண்டேஷனில் கையெழுத்து போடக்கூடிய நாளாக இந்த நாள் நிறைய பேருக்கு அமையப்போகுது. இன்று பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு போட்டிகள் அதிகம் காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு உயர்வை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு தெளிவான மன நிறைவு, இல்லை தெளிவான அறிவு இதெல்லாம் ஏற்படும். இன்றைய தினம் குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஜோதிடம் சம்பந்தமான பொதுவான கேள்விகள் வரவேற்கப்படுது. திரையில் தெரியக்கூடிய இந்த எண்ணிற்கு உங்களுடைய சந்தேகங்களையோ இல்லை கேள்விகளையோ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். தெரிவிக்கும் பொழுது உங்களுடைய பெயர், நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதையும் கூடவே எங்களுக்கு தெரிவிக்கும் பொழுது உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படும்.